ம் குருோ நம ஐம்பதாவது ஸ்லோகம் பகாதிக உபே சுகே தோாஜஸ்வியோகம்கௌசலம் ஐம்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் இரண்டு கருத்துக்களை கூறுகின்றார் என்று பார்த்தோம் அதில் முதல் வரியில் முதல் கருத்து வந்தது அதை சென்ற பகுதியில் பார்த்தோம் புத்தி யுக்தோ ஜகாதி இக உபே சுக்ருத துஷ்கிருதே கர்மயோகத்தை மேற்கொள்பவனுக்கு இக இந்த லோகத்திலேயே உப ஜகாதி இரண்டும் நீங்குகின்றது பாபம் புண்ணியம் ஆகிய இரண்டும் நீங்க நீங்குகின்றது அது எப்படி என்று பார்த்தோம் கர்மயோகத்தில் மனத்துமையை அடைந்து அதனால் ஞானயோகத்திற்கு தகுதியை அடைந்து சாஸ்திரம் படித்து அதன் மூலம் ஆத்ம ஞானத்தை அடைந்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து முக்தியை அடைகின்றான் பாப புண்ணியமும் நீங்குகின்றது இது கர்மயோகத்தில் வருகின்ற இறுதி பலன் பிறகு இரண்டாவது வரியில் தொடர்கின்றார் தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ தஸ்மாத் என்றால் ஆகவே யோகாய கர்மயோகத்தில் யுஜஸ்வ உன்னை கொள்வாயாக ஆகவே கர்மயோகத்தில் உன்னை பொருத்திக்கொள் இனி இரண்டாவது வரியில் கர்மயோகத்தின் இனியொரு லட்சணத்தை கூறுகின்றார் முன்னர் சமத்துவம் யோக உச்சியதே என்று கூறினார் சமநிலையே கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது என்று கூறினார் இங்கு இனியொரு லக்ஷணம் கடைசி பகுதியில் யோகக கர்மசு கௌசலம் யோகக என்றால் கர்மயோகம் கர்மசு கர்மத்தில் கௌசலம் என்ற சொல்லுக்கு பொருள் திறமை ஸ்கில் கர்மத்தில் திறமையாக செயல்படுவதே கர்மயோகம் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கர்மத்தில் திறமையோடு செயல்படுவது கர்மயோகம் என்பதன் பொருள் என்ன ஒருவன் மிகவும் திறமையாக திருடுகின்றான் அப்படி என்றால் அது கர்மயோகம் ஆகிவிடுமா என்ற சந்தேகம் வரும் அல்லது ஒருவன் மிகவும் திறமையாக செயல்படுகின்றான் ஆனால் பலனில் பற்றுடன் செயல்படுகின்றான் அது கர்மயோகம் ஆகிவிடுமா நாம் என்ன பார்த்தோம் கர்மயோகம் என்பது ஒரு செயல் அல்ல ஒரு பாவனை என்று பார்த்தோம் ஆகவே இங்கு திறமை என்பது செயலில் திறமை அல்ல பாவனையில் திறமை பொதுவாக நாம் ஒரு கர்மத்தை செய்தால் அது பாபமோ புண்ணியமோ கொடுக்கும் என்று பார்த்தோம் அத்துடன் அது இனி ஒன்றும் கொடுக்கிறது அது என்னவென்றால் மனதில் ஒரு விருப்பு விருப்பையும் கொடுக்கின்றது ஒரு சம்ஸ்காரத்தை கொடுக்கின்றது இதனால் மனம் சமத்துவத்தை அடைவதில்லை சமநிலையுடன் கூடிய மனநிலையுடன் கர்மத்தை செய்வதே கர்மயோகம் ஆகவே கௌசலம் அல்லது திறமை எதில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு செயலை மேற்கொள்ளும்போது அந்த செயல் நமக்கு ராகத்வேஷத்தை கொடுக்காத வண்ணம் இருக்க வேண்டும் அதுதான் திறமை அதுதான் கர்மயோகம் இனி ஸ்லோகத்தின் பொருளை பார்த்தால் கர்மயோகத்துடன் கூடிய ஒருவன் இந்த பிறவியிலேயே பாவம் புண்ணியம் ஆகிய இரண்டையும் துறக்கின்றான் ஆகவே கர்மயோகத்தில் உன்னை பொருத்திக் கொள்வாயாக கர்மத்தை திறமையான பாவனையுடன் செய்வதே கர்மயோகம் இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மூன்று ஸ்லோகங்களுக்கு பகவான் மிக சுருக்கமாக முழு வேதாந்தத்தின் பறவை பார்வையை தருகின்றான் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ॐ शान्ति शान्ति शान्तिः